ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் பிரியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இதும் நான் விநாயகர் கையிலலாம் வந்து மெஹந்தியாக போட்டிருக்கேன் அதோடய எங்கள் லக்கிக்கு வந்து மெஹந்தி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கானே எல்லோரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம விநாயகர் வாங்க போகிறோம் ஸோ விநாயகர் வாங்கி நம்ம வீட்டில் வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு கீழே ஒரு குட்டி விநாயகர் இருக்கார் அவரையும் வந்து கும்பிட போகிறோம் ஸோ எல்லா விநாயகரும் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லா விநாயகரும் எங்கள் ஸ்ட்ரீட்டில் எங்கள் ஏரியாவில் வச்சுருக்க விநாயகரும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ கீழே வச்சுருக்க விநாயகர் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு இவரே வந்து ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி இவருக்கு ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே விநாயகர் வாங்க கிளம்பிட்டோம் நானும் எங்கள் அம்மாவும் இதுலேயே வந்து நிறைய விநாயகர் இருந்தது எங்கள் அம்மா வந்து களிமண்ணில் செஞ்ச விநாயகர் தான் வாங்குவாங்க எப்பயுமே நாங்கள் வருஷம் வருஷம் அதான் வாங்குகிறோம் ஸோ இதில் வந்து எங்கள் அம்மா வேறே பேசி வேறு லெவலில் ஒரு விநாயகர் வந்து கடைசியாக வாங்கிட்டாங்க இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க கொடையும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம என்ன கொடை வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலான்ற மாதிரி சொன்னாங்க ஸோ வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு விநாயகரை கூட்டிட்டு வந்துட்டோம் ஸோ எங்கள் அம்மா தான் வந்துட்டு எப்பயுமே வந்து விநாயகரை கூட்டிகிட்டு வருவாங்க உள்ள நானும் கூட்டிகிட்டு வருவேன் நான் வண்டி ஓட்டுனேன் எங்கள் அம்மா மடியில் வச்சு அழகாக எடுத்துகிட்டு வந்தாங்க இங்கே வெளியிலேயும் நாங்கள் தோரணம்லாம் கட்டி வந்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிவிட்டோம் ஸோ மேலே இருக்க விநாயகருக்கும் அழகாக டெக்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேஷ்டி கட்டிட்டு அப்புறம் அருகம்பூல் பூ மாலை வந்துட்டு எங்கள் அம்மா பண்ணியிருந்தாங்க எல்லாமே எங்கள் அம்மா தான் வந்து பண்ணுவாங்க நான் வந்து கூட ஒன்லி ஹெல்பிங் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஃபேவரட்டான விநாயகரோட மாலை வந்துட்டு நம்ம போட்டோம் அந்த பூ மாலை தான் வந்து அவருக்கு எப்பயுமே வருஷம் வருஷம் போடுவாங்க ஸோ அதெல்லாம் போட்டு அழகாக வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் சாமி அலங்காரம் பண்ண கேப்லேயே வந்து எங்கள் லக்கி வந்து அழகாக அந்த மணக்கட்டை மேலே வந்து தலையை வச்சுக்கிட்டான் செம்ம கியூட்டு படுத்துக்கிட்டு இருக்கேன் பிள்ளையாருக்கே காவலா எல்லிதான் காவலே இவன் என்ன காவல் பழத்தை ஆட்டைய போட வந்திருக்காரு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பழத்து ஆட்டையை இங்க இருக்கிறது எதையுமே நீ ஆட்டையை போடக்கூடாது சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கிட்டு ஓடுனேன் எங்க லக்கி வந்து நகரவே இல்லை நாங்க எந்த பூஜை பண்ணாலுமே சரி ஏற்காவது சாமி கும்பினாலுமே சரி இந்த மாதிரி நாங்க பண்ணும்போது அவன் கரெக்டாக பக்கத்துல போய் உக்காத்துப்பான் ஸோ அவன் கியூட்டான ரியாக்ஷன் வர கொடுப்பான் அந்த கியூட்டான ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பாவி மாதிரி வச்சுப்பான் இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப க்யூட்டா இருந்தான் என் குழந்தை ஸோ என் கண்ணி பட்டடிச்சு சுற்றி போகணும் ஸோ விநாயகருக்கு வந்து நாங்கள் எல்லாமே அழகாக ரெடி பண்ணி பூ பழம் எல்லாம் பண்ணியாச்சு ஸோ பண்ணி முடிச்சுட்டு அழகாக இல போட்டு ஃப்ரூட்ஸு வடை அப்புறம் சுண்டல் அந்த மாதிரி பொறி எல்லாமே வந்து லைனாக அடுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து அதிரசம் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு சாம்பார் சாதம் தான் நம்ம வந்து இப்போ செஞ்சுருக்கோம் அப்புறம் பொங்கல் பாயாசம் என்னோடய ஃபேவரட் பாயாசம் அந்த சக்கரை பொங்கல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு சாம்பார் ஊற்றி அப்பளம் பொறிச்சு வச்சு எல்லாத்தையுமே வந்து ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிச்சு ஏன்னா அவர் சாப்பிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட முடியும் ஸோ கீழே இருக்க விநாயகருக்குமே வந்து பழையல் மாதிரி கீழே ஒரு குட்டி அலையில் போட்டு பூவெல்லாம் போட்டாச்சு எங்கள் வீட்டு விநாயகருக்கு வந்து ஃபஸ்ட்டு பூஜை கீழே இருக்க விநாயகருக்கு போட்டுட்டு நெத்தியில் பார்த்தீங்களா பரவசமாக இருக்குது எங்கள் அம்மா வச்ச விபூதி தான் ஸோ வச்சுட்டு அவருக்கு வந்து தேங்காய் சுற்றிட்டு அதை வந்து இப்போ எங்கள் அம்மா வெறித்தனமாக அந்த தேங்காய் வந்து உடைக்க போகிறாங்க கொஞ்சம் தள்ளி உடங்கே வண்டி இருக்கு வா சூபர் அப்படியே விநாயகர் சௌர்த்தி ஸ்பெஷலான நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விநாயகருக்கு வந்து பூஜை போடலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் ஒருத்தர் கொட்டாவி விட்டு அழகாக அதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு ரசியோ ரசின்னு ரசிச்சுக்கிட்டு எப்படா சாமி கும்பிடுறீங்கன்ட்டு அவரோ வெயிட்டிங் என் கூட சேர்ந்து ஸோ எங்கள் அம்மாவும் அழகாக தேங்காய் உடச்சி பூஜை பண்ணி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு முடிச்சோன்னே என் செல்லத்துக்கு தான் அழகாக எங்கள் அம்மா குங்குமம் அழகாக வச்சு விட்டாங்க செம்ம கியூட்டாக இருந்தா இன்னைக்கு பரவசை நிலையில் எப்படி ஆயிட்டாரு நம்மளை விட ஒருத்தர் வேற லெவலில் சாமி கும்பிடாருன்னு அது இவர் மட்டும் பக்தி அதிகம் நம்மளும் பக்தி முத்தி வந்து ஃபுல்லுமே சாமி கும்பிட்டு முடிச்சோம் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் ஸோ சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும்ல அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போகலாம் ஃபஸ்ட்டு என் செல்லத்துக்கு தான் இலை போட்டு அழகாக வந்து வெஜிடேபிள்ஸ்லாம் வச்சாச்சு ஸோ நானும் பக்கத்தில் இலை போட்டு ரெடியாக இருந்தேன் ஆனால் எனக்கு எதுவுமே வைக்கல ஏன்னா குழந்தைல ஃபஸ்ட்டு வந்து குழந்தை சாப்பிட்டு முடிக்கணும் நம்ம பசி தாங்குவோம் குழந்தை தாங்குவோமா ஸோ அதனால் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு குழந்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பக்கத்தில் இலை போட்டு உட்காந்தாச்சு சாப்பாடு பாயாசம் இருக்குங்க என்னோடய ஃபேவரட் பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் நான் அதில் வரைக்கும் அந்த பால் வரைக்கும் வடிகட்டி குடித்த மாதிரி குடிச்சிரும் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் அதில் இருக்க அந்த பால் அதெல்லாம் சாப்பிடாமல் ஒன்லி அந்த ஜூஸை மட்டும் உறிஞ்சி குடிச்சிருவேன் ஸோ ஒரு சாப்பாடு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வெஜிடேரியன் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணும் ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வீட்டிலேருந்து விநாயகரை எடுத்துட்டு கரைக்கிறதுக்காக நாங்கள் அழகாக கிளம்பிட்டோம் ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு க ஒரு விநாயகர் கோயிலுக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி விநாயகர் கீழே வந்து நாங்கள் வச்சுட்டோம் ஸோ வச்சுட்டு எல்லா விநாயகருமே பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு இது வந்து கருப்பசாமி விநாயகர் மாதிரி வந்து எங்கள் ஏரியாவில் வச்சுருந்தாங்க ஸோ அப்புறம் ரெட்டேரி சைடில் வந்துட்டு இந்த சைடு மா இந்த சைடு மாடு ரெண்டுத்துக்குமே நடுவில் வந்துட்டு இருக்கா மாதிரி மயிலில் வந்து தேரில் போகிற மாதிரி விநாயகர் அப்புறம் குளத்தூரில் வந்து ஸ்பெஷல் விநாயகர் போகிறோம் எவ்வளோ கூட்டுங்க மதியான தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல் இருக்கும் செம்ம கூட்டம் என்னால் கிட்டே போக முடியல அப்புறமா தான் நான் கிட்ட போய் அது என்ன விநாயகர்னு பார்த்தா மூணு தலை இருக்க கோல்டன் கலர் இலையில வந்துட்டு விநாயகர் அதுக்கப்புறம் ட்ரீக்கு கீழே வந்து விநாயகர் இருக்க மாதிரி வந்து வச்சிருக்காங்க இது வந்து மூணு தலை விநாயகர் ரொம்பவே சூப்பராக இருக்குது வேற லெவலில் இருக்கு குளத்துல போனிங்கன்னால் கண்டிப்பாக இந்த விநாயகரை பாருங்க குளத்துல வந்து ரெண்டு விநாயகர் வச்சுருக்காங்க மெயின் ஏரியால வந்து இந்த விநாயகரும் அப்புறம் உள்ளே வந்து இன்னொரு விநாயகர் வச்சுருக்காங்க ஸோ இவரை பார்த்து முடித்து டயர்ட் ஆகி நானே எங்கள் அம்மாவும் ஒரு ஜூஸ் குடிக்கலாமேன்ட்டு போனோம் ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷு வண்டிலாம் போகவே முடியல ரொம்ப ரஷ் ஆயிடுச்சு நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம் இந்த விநாயகர் காசு மாலை மாதிரி போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த விநாயகர் குட்டி விநாயகர் இருந்த மாதிரி அதுக்கப்புறம் இவர் மயிலே இருக்க மாதிரி ஒரு விநாயகர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஸோ குளத்தூரில் இன்னொரு விநாயகரும் இதே மாதிரி கோல்டன் கலர்டு விநாயகர் தான் இது என்னென்னா மூணு குங்கும சிமிழ் இருக்கும் தெரியுமா அதை வச்சு அந்த கோல்டன் கலர் லீஃபில் வந்து மூணு குங்கும சிமிழ் பொருள் இருக்கிறத வந்து ஒரு விநாயகரை பண்ணியிருக்காங்க காதில் வந்து சங்கு வச்சிருக்காங்க ரொம்பவே இதுவும் வந்து வேற லெவலில் இருந்தது அது இன்னொன்று வந்து விநாயகர் கோயிலுக்கு வெளியில் ஊர்வலத்துக்கு ஒரு விநாயகர் வச்சுருந்தாங்க கால் மேலே காலில் போட்டு சும்மா கெத்தாக உட்காந்துட்டு இருந்தார் இவர் ஆஃப் ஃபேவரட் சோ எல்லா விநாயகரையும் பார்த்து முடிச்சு விநாயகர் சூப்பரா சூப்பராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாய்